அப்போ இஸ்லாம் வந்து வெறுப்புணர்வை தடுத்துக்கொள்ள சொல்லுது, வெறுப்புணர்வை தடுத்துக்கொள்ள சொல்லுது. மூணு நாளைக்கு மேலே, மூணு நாளைக்கு உள்ள அனுமதி. கணவன் மனைவியாக இருந்தால் எத்தனை நாளைக்கு அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹதீஸ்களை நம்ம படிப்போம், சட்டமெல்லாம் படிப்போம், வீட்டுக்கு எப்ளையே பண்ண மாட்டோம். வீட்டுக்கில் வந்து என்ன செய்ய மாட்டோம், எப்ளை பண்ண மாட்டோம். உதாரணமாக சொல்லி காட்ட வேணாம், தர்மங்களை கொடுத்ததை சொல்லி காட்ட வேணாம், அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் சொல்லி காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். மனைவிட்ட டெய்லி சொல்லி காட்டுறேன், மனைவிட்ட என்னது டெய்லி சொல்லி காட்டுறேன், நான் இல்லாது விட்டால் அப்படின்றது, நான் இல்லாது விட்டால். மனைவி ஏதாவது ஒரு டைமில் நீ நான் இல்லாது விட்டால்னு அவங்க பேசினான்னு வைங்களேன், அதுபோல் நமக்கு தத்துவமாக என்ன செய்யும் வரும். அப்படி பேசுகிறது அவங்க பேசுகிறதும் பிள்ளை, நம்ம பேசுகிறதும் பிள்ளை தான். ஆனால் நான் இல்லாது விட்டால் அப்படின்ற சிந்தனை மனைவிக்கு நம்ம சொல்லி காட்டுறது கூடாதுன்னா, குடும்பத்துலேயும் சொல்லி காட்டுறது என்னது கூடாதான், சொல்லி காட்டுறது கூடாதுன்னா எங்கேயும் என்னது சொல்லி காட்டுறது கூடாது. அதே மாதிரி வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனைவியோடு கணவன் மனைவி கடையில் வந்து ஏதாவது வெறுப்பு வேண்டாம் வெறுப்புண்டு வந்து கணவன் ஒதுங்கினாருண்டா, மனைவிக்கு இஸ்லாம் சட்டம் சொல்லுது 4 மாதம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் கட்டாயம். இவர் வந்து 1 மாதத்தில் வந்துடுவார், 2 மாதத்தில் வந்துடுவார், 3 மாதத்தில் வந்துடுவார், 4ஆம் மாதம் வந்துடுவார்னு வரும். 4 மாதத்தில் வரலையா அவங்க தலாக்கு கேட்பதற்கான உரிமை இஸ்லாம் வழங்குது. அவங்க வந்து என்ன தலாக்கு கேட்பதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்குது. 4 மாதமாக பேசாமிக்கிறவரோட நான் ஏன் வாழணும் என்று சொல்லி அந்த மனைவி பேசுறதுக்கான உரிமையை என்ன செய்கிறது வழங்குறத பார்க்குறோம். அப்போ அதனால் குர்ஆன்லேயே அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுகிறான், 4 மாதம் நீங்கள் என்னது வெயிட் பண்ணுங்கள். 4 மாதத்துலேயும் அவர் சத்தியத்தை முறித்துக்கும், நான் சத்தியம்னா என்னது சத்தியம்னா நான் மனைவியோட சேர மாட்டேன்னு சத்தியம்ன்ற ஈலான்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. இஸ்லாம் ஒரு ப்ராக்டிக்கலான மார்க்கமட்டத்துக்கு இது ஒரு ஆதாரம். நீங்கள் யாரையும் பகைக்கக்கூடாது, வலது கன்னத்துக்கு அடித்தா இடது கன்னத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லலை. 3 நாள் நீ பகைச்சிரிக்கலாம்னு சொல்லுது, ஏன்னா பகைமை உணர்வு கொதிக்கும் மனசில். அதனால் அதை வந்து ஆற்றுப்படுத்துறதுக்கு எல்லாம் அப்படி சொல்கிறான். கணவன் மனைவி என்ன இந்த 3 நாள் சட்டம் அங்கே என்ன செய்யாது எப்படி ஆகாது. ஒரு 4 மாதம் ஏதோ ஒரு காரணமாக கணவன் மனைவி அப்படி பகைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 4 மாதம் வரைக்கும் மனைவி என்ன செய்யலாம் வெயிட் பண்ணலாம். 4 மாதத்துக்கு கூட ரைட் அவங்கள கைக்கு போகுது, விரும்பினா என்ன செய்யலாம் அவங்க தலாக் கேட்கலாம், விரும்பினா பொறுக்கலாம் என்ற இடத்த என்னது இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறத பார்க்குறோம். என்ன காரணம், நான் அந்த இடத்துல இஸ்லாம் 3 நாள் அல்லது 1 நாள் அல்லது பகைக்கக்கூடாது, கணவன் மனைவியெல்லாம் நல்லா அன்புக்குள் அன்பாக இருக்கும்னு சொல்லிக்கலாம், ஆனால் சாத்தியம் இல்லை. அது என்ன ப்ராக்டிக்கலாக என்ன சாத்தியம் இல்லை என்பதனால் அல்லாஹு தஆலா சாத்தியமான சட்டங்களை சொல்கிறான். பல காரணங்களால் பகைமை வரும், பல காரணங்களால் பகைமை வரும். ஆனால் எல்லாரும் அடுத்தவங்க குடும்பத்துக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, என்ன அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு இவர் இங்கே சொல்லிக்க நிற்கிறது. இவர் சண்டை, இவர் அவரது மனைவியோட சண்டை, எனக்கு அமைஞ்ச மனைவிக்கு நான் சண்டை பிடிக்க தான் ஆகணும் அது வேறு. ஆனால் அவங்க வந்து சண்டை பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நிறைய பேர் சிந்தனை என்ன செய்கிறது ஓடிக்கண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் அது அவங்க தான் தீர்மானிக்கணும் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாக உள்ளதெல்லாம் நம்ம வச்சு என்ன செய்யலாது தீர்மானிக்கலாது, 30 வருடங்கள் வாழ்ந்தாலும் சரியே. எனவே இதில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சட்டம் இதுதான்,